அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் அயாஸ் கிச்சன். நம்ம அயாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரம்ஜான் முடிய போகுது இல்லையா, ஸோ இஃப்தார் லாஸ்ட் இஃப்தார் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஷார்ட்டான ஒரு வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வெள்ளைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஜொஹர்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 o'clock கிச்சனுக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஜவர்சியில் கோகோனட் மில்க் போட்டு ஒரு மில்க் ஷேக் செய்யலாம்னு சொல்லி, ஸோ 1/2 cup ஜவர்சியில் தண்ணி போட்டு ஊற வச்சிட்றோம். இது 20 minutes ஊறின பிறகு ஸ்டவ்வில் வச்சு இதை அப்படியே போட்டுடலாம். போட்டு இது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா குக் ஆக விடுங்க. ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு இது நல்லாவே பாயில் ஆகி வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு 7 to 8 minutes ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் இது பாருங்கள், நல்லாவே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு ஜல்லடியில் போட்டு நல்லா சீஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போது இது அப்படியே இருக்கட்டும். ஸோ கோகோனட் மில்கில் செய்கிறோம் இல்லையா, ஸோ கோகோனட் மில்க்காக தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்து வச்சாச்சு. இது 1/2 liter அளவுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது ஒரு பேனில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ தேங்காய் பால் பாருங்கள், இப்போ நல்லாவே பாயில் ஆகி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 cup வந்து சேமியா எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதே ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பாலில் செய்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அண்ட் வந்து டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 5 tablespoons வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சமாக கரைஞ்ச பிறகு நட்ஸை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கிளந்து விட்டு இதை ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வர விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஃப்தார் நேரத்தில் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் நக்கெட் செய்யலாம்னு சொல்லி, ஸோ வாங்க இப்போ சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பியான சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு ஒரு ஜாரில் ஒரு 3-4 பிரெட் ஸ்லைசஸை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே பிரெட் க்ரம்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அரைச்சும் இல்லையா பிரெட் க்ரம்ஸ், அதுலேருந்து ஒரு 3-4 teaspoons மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கோட்டிங்க்காக. ஸோ மீதி இருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லேயே நாங்கள் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம், போன்லெஸ் சிக்கன். ஸோ அதே பிரெட் க்ரம்ஸில் சிக்கன் சேர்த்துடலாம். இதுலேயே 1 teaspoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே 1 teaspoon மிளகாய்த்தூள், ஒரு 1 teaspoon மிளகுத்தூள், 1 teaspoon சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, 1 teaspoon மட்டும் போதும். சோயா சாஸ் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மையா அரிசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே மையா அரிசி எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையால் தட்டி விட்டு தட்டி விட்டு இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்ட பிறகு ஏதாவது ஒரு கரண்டியோட ஹெல்ப்பால் இதை நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லாவே ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு.
இப்போ நைஃப்லயும் கொஞ்சமா எண்ணெய் போட்டு இத நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்க அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியும் ஒரு ஈஸியான ரெசிபி தான், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சடன் ஏதாவது பார்ட்டி, இஃப்தியார் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து வறுத்ததுக்கப்புறமா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் இப்படியே கூட வறுக்கலாம், இல்லைனா அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் சைடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி தான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடும். பாருங்க, நம்மளுக்கு நல்லாவே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கோட்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபோக்கோட ஹெல்ப்பால இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் அண்ட் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கிளந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ கோட் பண்ணிடலாமா? கோட்டிங்காக நம்ம அடித்து வச்சிருந்த நம்மளோட முட்டை பேஸ்ட்டில் நம்மளோட நக்கெட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எடுத்து இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு கோட் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை ஒரு நக்கெட்ஸ் எடுத்து நம்மளோட முட்டை பேஸ்ட்டில் போட்டு இதை டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்மளோட பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, பிரெட் க்ரம்ஸ்லேயும் இதை நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 20 minutes அப்படியே ஃப்ரீஸில் வச்சிடலாம். ஸோ மசால் வடை செய்யலாம்னு சொல்லி காலையிலேயே பருப்பை ஊற வச்சிட்டோம். இப்போது அது நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போது மசால் வடை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது. அந்த ரெசிபிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வடைக்கான மாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுதான் இதுவும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் நிச்சயமாக வடை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நேற்று வந்து வெங்காயம் போண்டா செஞ்சுருந்தோம், அந்த மாவு வந்து கொஞ்சமாக மீதி இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இப்போது வெளியே எடுத்து வச்சாச்சு, இதுவும் தனியாக இருக்கட்டும். ஸோ முந்திர நாள் வந்து சமோசா செஞ்சுருந்தோம். ஸோ அந்த கார்னர்ஸ் ஓட ஷீட்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம்னு சொல்லி போன வ்ளாக்லேயே நான் இந்த ரெசிபி போட்டிருக்கிறேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து நம்மளோட அந்த சமோசா ஷீட்ஸோட ஸ்வீட் வந்து ஆயிட்டுருக்குது. ஸோ இன்னொரு சைடு வந்து நம்ம நக்கெட்ஸ் வறுத்துடலாம்னு சொல்லி தான் நக்கெட்ஸ் வறுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நக்கெட்ஸ் போட்டுடலாம். போட்டு இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், இதை நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் இதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க, இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் இது நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு இதை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குது இல்லை? நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே மாதிரி செகண்ட் பேட்சும் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி எல்லாமே போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வறுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு, அது எடுத்தும் தனியாக ஆற வச்சாச்சு. இப்போது நம்மளோட மசால் வடையை தான் வறுத்துட்ருக்குறோம். ஸோ இன்னொரு சைடு வந்து போண்டாவும் வறுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மளோட ஸ்வீட்டும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
இஃப்தார்க்கான நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நோன்பு தொந்துடலாம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பர் தொந்துட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லா நோன்பு திறந்தாச்சு. மசால் வடை வந்து மீதி இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம்னு சொல்லி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சஹாருக்காக இப்போ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தராபிக்கு போயிடுவோம். ஸோ இஃப்தாரிக்கு அப்புறமா கிச்சன் பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். வடை இப்படி மீந்து போச்சுன்னா இதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எறா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எறா அண்ட் வடை போட்டு தான் இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோம். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் கொஞ்சமாக போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கலாம். நல்லா கிளந்து விட்டு இதை மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வரட்டும். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லாவே சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகப்பொடி எல்லாமே சேர்த்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக எறா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்து இதை நல்லா கிளந்து விட்டுக்கலாம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சஹாருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ரசமோ இல்லை சாம்பாரோ செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எறா சேர்த்து நல்லா கிளந்து விட்ட பிறகு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எறா குக் ஆகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இப்போது இதை எறாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளந்து விட்டு இதை மூடி வச்சுருங்க. எறா நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து நல்லா கிளந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதை திருப்பியும் மூடி வச்சிடலாம். இன்னும் இது கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை அப்படியே நல்லா கிளந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போது கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வடை, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா வடையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே கலர் ரொம்பவே அழகாக இருக்குது இல்லை. அப்படியே சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நம்மளோட குழம்பு நல்லாவே குக் ஆகிட்டு இருக்குது. வடை அண்ட் இறால் போட்டு சூப்பரான ஒரு குழம்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை சஹாருக்கு வச்சிடலாம். ஸோ இப்போது தராபிக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு தராபிக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இன் ட்ரா ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும்.
அண்ட் வந்து சமோசா ஷீட்ஸோட ஸ்வீட் ரெசிபி அண்ட் நம்மளோட மசால் வடை ரெசிபி வந்து நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.